ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்களுக்கு மாம்பழ கடுகு தொகையல் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிக்க போறேன். இது ஒரு உடுப்பி ஸ்பெஷல் மேங்களூரியன் டிஷ், இதுக்கு ருமானி மேங்கோ போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் ஸ்வீட்டும் புளிப்பும் ரெண்டு மிக்ஸ் இருக்கிறதுனால அந்த மேங்கோ இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கட் பண்ணி வச்ச மேங்கோ ஒரு கப் வந்துருக்கா, ஹாஃப் கப்பு தேங்காய், அப்புறம் ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி மிளகா, காஞ்ச மிளகா, ஒரு ஸ்பூனு கடுகு, டேஸ்ட்டுக்கு உப்பு. நான் யூஸ் பண்ண மிளகா வந்து காஷ்மீரி மிளகா, காரம் கம்மியான மிளகா. நீங்கள் வந்து குண்டு மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒன்றே ஒன்று போட்டால் போகிறோம், ஏன்னா அது ரொம்ப காரம் ஜாஸ்தி. உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி மிளகாவை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய், ரெண்டு காஞ்ச மிளகா, அப்புறமா கொஞ்சம் கடுகு போட்டு மிக்சியில் கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மேங்கோவும் அதில் சேர்த்து அரைக்கணும். இதை அரைச்சி வச்சிருக்கேன். டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. அதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளிக்கணும். நான் தேங்காய் எண்ணெயில் தான் தாளிச்சிருக்கேன், நீங்கள் எந்த எண்ணெய் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னாக்கா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.